எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு குட்டி குட்டி தகவல் இந்த சேனல் மூலமாக சின்ன கலைவாணர் பத்மஸ்ரீ திரு விவேக் அவர்களுக்கு அவருடைய மரணம் எந்த அளவு ஒரு பாதிப்பை எல்லார் மத்தியிலையுமே ஏற்படுத்தியிருக்கு. ஒரு சிறந்த நடிகர், ஒரு சிறந்த அறிவாளி, சமூகத்தின் மேலே அக்கறை கொண்டவர், அவருடைய திடீர் மரணம் அப்படிங்கிறது ஒரு பெரிய ஷாக்கிங்காக ஒரு ஷேட்டராக தான் இருக்குது. அவரை பற்றின என்னுடைய பார்வையை வந்து நான் பதிவு பண்ணிக்கிறேன். இவர் ஒரு நடிகராக எல்லாருக்குமே தெரியும். பிளான்டிங் ட்ரீஸ் அப்படிங்கிற ஒரு விழிப்புணர்ச்சியை வந்து மக்கள் மத்தியில், மாணவர்கள் மத்தியில் ஏற்படுத்தின ஒரு கலைஞர், சமூக பொறுப்பு உள்ள ஒரு கலைஞர். 59 வயது அப்படிங்கிறது இறப்பதற்கான வயது இல்லை, இருந்தாலும் இந்த மாதிரியான ஒரு சூழலில் அவர் மறைஞ்சிருக்காரு அப்படின்னும் போது அவங்களோட குடும்பம் எப்படி நிலை குலைஞ்சு போயிருக்கும்? நம்மளுக்கே இவ்வளோ பெரிய தாக்குதலாக இருக்குது, ஒரு பெரிய பாதிப்பாக இருக்குது அப்படின்னா அவங்க மனைவி, அவங்க குழந்தைங்க, அவங்க அவனுடைய பெண்கள், அதுவும் சிறு பிள்ளைகள் எவ்வளோ வருத்தப்படுவாங்க. இதெல்லாம் நினைக்கும் போது ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குது. அவருக்கு என்ன ஆச்சு? அவர் ஏதாவது ஹெல்த் ப்ராப்ளமா? அவர் சரியாக அவரை கவனிச்சுக்க விட்டுட்டாரா? இப்படின்னு நிறைய தோணுது. பட் லைஃப் இஸ் அ பசில். இதை நான் எப்பவுமே நான் என்னோட குழந்தைங்க கிட்ட சொல்வேன். இது இப்படி இருக்கேம்மா, அது அப்படி இருக்கேம்மா, ஐயோ எனக்கு இந்த பிரச்சனை அப்படின்னு பேசுகிற போதெல்லாம் நான் வீட்டில் எப்பவுமே சொல்லிட்டுருப்பேன், லைஃப் இஸ் ஆல்வேஸ் அ பசில். அண்டில் யூ ஓப்பன் இட் யூ வில் நெவர் நோ வாட் இஸ் இன்சைட். ஸோ நம்மளோட வாழ்க்கையை வந்து நம்ம அப்படி தான் எடுத்துக்கணும். அதை பார்க்குறம்போது தான் சில நேரத்தில் அது சர்ப்ரைஸாக இருக்குது, சில நேரத்தில் சந்தோஷமாக இருக்குது, சில நேரத்தில் சாரோ கவலைகளாக இருக்குது. ஆனால் நம்ம வந்து லைஃப் இஸ் அ ஜேர்னி, இதெல்லாம் நம்ம கடந்து போயிட்டே தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லுவேன். பட் சில நேரங்களில் அந்த பசில் வந்து ரொம்ப மனசை கஷ்டப்படுத்துது. அப்படிப்பட்ட ஒரு நிகழ்வு தான் பத்மஸ்ரீ விவேக் அவர்களுடைய இந்த மரணம். எனக்கு வந்து என்னென்னா, நான் ஜெயா டிவியில் பணிபுரிஞ்சிட்ருந்த இந்த அந்த நாட்களில் ஒரு நிகழ்ச்சி தொகுப்பாளராக காலை மலர் அப்படிங்கிற ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ஷோவில் அவரை நான் வந்து 2 முறை ஒரு நேர்காணல் பண்ணியிருக்கேன். அதாவது அவரை சேனலில் இருக்கும்போது நம்ம நிறைய தடவை பார்த்துருக்கலாம். இருந்தாலும் என்னுடைய அனுபவம் அப்படிங்கிறது வந்து, அந்த ஷோவை நான் ஹோஸ்ட் பண்ணேன், எனக்கு வருஷம் கிளியராக தெரியல, பட் ஒரு இண்டிபெண்டன்ஸ் டேக்கு ஒரு சிறப்பு விருந்தினராக அவர் வந்தார். அவருடைய அந்த காலகட்டம் வந்து எனக்கு இன்னும் ப்ளசண்ட்டாக இப்போ ஞாபகத்துக்கு வருது. ரொம்ப சாதாரணமாக பேசியிருந்தேன், ஓ அப்படியா, ஆ பேசலாமே, ஆ சொல்லலாமே, இவ்வளோ அசால்ட்டாக அவர் வந்து சொல்லிகிட்டு இருந்தார். அங்கே ஒர்க் பண்ண அந்த நேரத்தில் ஒரு பெரிய நடிகர் அப்படிங்கிற எந்த ஒரு இதுவுமே இல்லாமல் ரொம்ப சாதாரணமாக பழகினவர். இதுக்கு முன்னாடியே எனக்கு ஒரு ஒரு நிகழ்வு நடந்திருக்கு, 2002-03 நினைக்கிறேன். நான் என்னுடைய முதல் ப்ராஜெக்ட் என்னுடைய குருநாதர் திரு கே பாலச்சந்தர் அவர்களுடைய படைப்பான சஹானா ஜெயா டிவியில் ஒளிபரப்பாச்சு. அதுதான் என்னுடைய முதல் ஒரு டெபியூ சீரியல் அப்படின்னு சொல்லலாம். அந்த சீரியல் நடிச்சிட்டு இருந்தபோது நியூ இயர் நேரத்தில் எல்லாருமே வந்து கேபி சாரை பார்க்க வருவாங்க. என்னோட புது ஒரு இது என்ட்ரி, ஒரு புதிய பயணம் அப்படிங்கிறதுனால அந்த நியூ இயர் நாங்கள் வந்து ஷூட் பண்ணியிருந்த டைமில் விவேக் அவர்கள் வந்து கேபி சாரை பார்க்க வந்தார். அப்போ நான் அவரை நேரடியாக ஃபஸ்ட்டு பார்த்தேன். அதுக்கப்புறம் என்னோடய ஷோவில் நான் அவரை பார்த்தேன். எந்த ஒரு மாற்றமுமே இல்லாமல் ரொம்ப சிம்பிளாக எளிமையாக பழகக்கூடிய ஒரு மனிதர். இந்த நிகழ்வெல்லாம் நடந்ததுக்கப்புறமா கே பாலச்சந்தர் அவர்களுடைய நினைவஞ்சலி நிகழ்ச்சியில் நிறைய நேரங்களில் நான் அவரை மறுபடியும் சந்திக்கிற ஒரு வாய்ப்பு கிடச்சிச்சு. அப்போ நேரடியாக பார்க்கும்போது, சார் நான் ஸ்ரீவித்யா தெரியுமான போது, நல்லா தெரியுமே, ஏன் தெரியாமல் அப்படின்னு சொல்லிட்டு சாதாரணமாக எப்படி இருக்கீங்க என்னன்னு கேட்டுட்டு போயிருக்காரு. வெரி சிம்பிள் பர்சன். மனசு ரொம்ப வலிக்குது. இன்றைக்கி இந்த விஷயங்களை வந்து எனக்கு உங்ககிட்ட பகிர்ந்துக்கணும் அப்படின்னு தோணுச்சு. இது ஒரு மீளா துயரம் தான், இதை நம்ம கடந்து தான் போகணும். மிகுந்த வலியோட திரு விவேக் அவர்களுடைய இந்த மரணத்தை நம்ம கடந்து போகணும். அவருடைய ஆத்மா சாந்தி அடைய நான் எல்லாம் வல்ல இறைவனை வேண்டிக்கிறேன். நன்றி.